சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு சிறப்பு காணொளி ஊடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் இஸ்ரேலானது ரஃபா பகுதியில் தாக்குதலை விரிவுபடுத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்ற நிலையில், இஸ்ரேலுக்கு குறிப்பாக அமெரிக்கா உட்பட பல நாடுகளிடமிருந்து ரஃபா பகுதியில் தாக்குதலை நிறுத்த கோரியும் சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கோரியும் கோரிக்கைகள் மட்டுமின்றி கடுமையான கண்டனங்களும் விடுக்க இந்த நிலையில் பாலஸ்தீன தேசத்திற்கான கோரிக்கைகளை நிராகரிப்பதற்கான சட்டத்தை சமர்ப்பிக்கப் போவதாக நெதன்யாகு தற்போது கூறியிருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இரு நாடுகளின் தீர்வுக்கான வளர்ந்து வரும் அழைப்புகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன அரசை எங்கள் மீது திணிக்கும் சர்வதேச முயற்சிகளை நிராகரிக்கும் சட்டத்தை நெசட்டில் சமர்ப்பிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இதேபோன்ற நடவடிக்கை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. போருக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் காசாவின் முழு பாதுகாப்பு கட்டுப்பாட்டை இஸ்ரேல் பராமரிக்கும் என்றும் நெதன்யாகு மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியிருக்கிறார். 5 மாதங்களாக நாங்கள் முன்னோடியில்லாத அரசியல் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறோம். இந்த பிரச்சாரம் எங்கள் போராளிகளுக்கு போரின் அனைத்து இலக்குகளையும் அடைய நடவடிக்கை சுதந்திரத்தை அனுமதித்தது என்று நெதன்யாகு கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச நாடுகளின் அழுத்தம், உள்நாட்டின் மக்கள் எதிர்ப்பு இவற்றை விட நாட்டின் சரிவான பொருளாதார நிலை என பல வழிகளில் இஸ்ரேலின் பிரதமர் எதிர்வினைகளை சந்தித்தாலும் காசா மீதான போரை கைவிடுவதாக தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலின் பிரதம மந்திரியாக தனது சொந்த பதவியை காப்பாற்றுவதற்காக பாலஸ்தீன மக்களின் போரையும் துன்பத்தையும் நீட்டிக்க மட்டுமே பார்க்கிறார் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி ஹலீல் அல் ஹையா கூறியிருக்கிறார். காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனுமதிக்க மறுக்கிறது. இஸ்ரேல் அந்த ஆக்கிரமிப்பை நிறுத்தும் என்பதற்கான எந்த அறிகுறியையும் கொடுக்கவில்லை என்றும் அல் ஹையா தெரிவித்திருக்கிறார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிற்குள் போதுமான உதவிகளை அனுமதிக்கும் அல்லது மருத்துவமனைகள் மற்றும் பேக்கரிகள் போன்ற உள்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இஸ்ரேல் கொடுக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க தெளிவான ஒப்புதலை வழங்கவில்லை. அப்படி இருக்கையில் நாம் எதற்கு ஒத்துக்கொள்ள முடியும்? இஸ்ரேல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக காசாவில் உள்ள இஸ்ரேலிய கைதிகளை விடுதலை செய்வதற்கும் சண்டையை நீண்டகால இடைநிறுத்தம் செய்வதற்கும் வழிவகுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட ஹமாஸின் கோரிக்கைகளை நெதன்யாகு நிராகரிக்கிறார். ஆனால் பேச்சுவார்த்தையை முறியடிக்கவும் பாலஸ்தீனர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை தவிர்ப்பதற்கும் இஸ்ரேல் பொய்களை பயன்படுத்துகிறது என்றும் அல் ஹையா ஆத்திரத்துடன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இஸ்ரேல் மற்றும் காசா நிலவரம் இவ்வாறு இருக்க மறுபுறம் செங்கடலில் பதற்றமானது அதிகரித்திருக்கிறது. ஏமன் ஹுதைதா துறைமுக நகருக்கு அருகே அமெரிக்காவின் MQ-9 UAV விமானத்தை ஜெர்மனியர்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜெர்மன் ஆயுத குழுவானது எங்கள் நாட்டிற்கு எதிராக ஒரு விரோத பணியை மேற்கொண்டிருந்த போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து வான்வழி ஏவுகணையை பயன்படுத்தி ஹொடைடா மாகாணத்தின் மீது அமெரிக்க MQ-9 விமானத்தை அதன் வான் பாதுகாப்பு தாக்கியதாக கூறியது. அமெரிக்காவினுடைய $30 மில்லியன் மதிப்பிலான ட்ரோன் $10,000 ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஏமன் ஆயுத குழு தெரிவித்திருக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிக்களால் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2வது MQ-9 ட்ரீப்பர் ட்ரோன் இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து 2 அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹவுதிக்கள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஏடன் வளைகுடாவில் பொருத்தமான கடற்படை ஏவுகணைகள் மூலம் 2 அமெரிக்க கப்பல்களான சி சாம்பியன் மற்றும் நவிஸ் போர்டுனா ஆகிய 2 கப்பல்களை குறிவைத்ததாக ஹவுதிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் ஏமனுக்கு எதிரான அமெரிக்க பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாகவும் என ஹவுதிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை ஏடன் வளைகுடாவில் தமது தாக்குதலுக்கு இலக்கான பிரிட்டன் கப்பல் கடலில் மூழ்கியுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த அமைப்பின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரியா தெரிவிக்கையில், தமது தாக்குதலையடுத்து கப்பலில் இருந்தவர்கள் கப்பலை கைவிட்டதால் தற்போது அந்த கப்பல் பெரும் சேதமடைந்து மூழ்கியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார்கள். முன்னதாக
செங்கடலை ஏடன் வளைகுடாவுடன் இணைக்கும் பாப்பில் மண்டேப் ஜலசந்தி வழியாக பெலிஸ் கொடியுடன் கூடிய இங்கிலாந்து கப்பலான ரூஃபிமார் சரக்கு கப்பல் ஹவுதிகளின் தாக்குதலுக்கு உள்ளானதாக ஐக்கிய ராட்சிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் தெரிவித்திருந்தது. தற்போது இந்த கப்பல் நீரில் மூழ்கியிருப்பதாக ஹவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஏமனின் நிலைப்பாடு மாறாது என்றும் அந்த நிலைப்பாடு உடைக்கப்படாது என்றும் அமெரிக்கர்களும் பிரித்தானியர்களும் உணர வேண்டும் என ஹவுதி பேச்சாளர் முகமது அப்துல் சலாம் கூறியிருக்கிறார். ஏமன் மீது நடந்து வரும் தாக்குதல்கள் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கும் காசா பகுதிக்கு எதிரான அதன் மிருகத்தனமான ஆக்கிரமிப்புக்கு தொடர்ந்து 5வது மாதமாக அதிக அவகாசம் கொடுப்பதற்கும் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் வலியுறுத்துகிறது, பக்கபலமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது என்றும் அப்துல் சலாம் கூறியிருக்கிறார். ஏமன் மிகவும் உறுதியானதாகவும் அதன் நிலைப்பாட்டை கடைபிடித்தும் வருகிறது. இஸ்ரேலிய கப்பல்கள் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் துறைமுகங்களுக்கு செல்பவர்களுக்கு எதிரான அதன் நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை, காசா பகுதி மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை தீவிரப்படுத்தப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் காசா நிலவரத்தை பார்த்தால் ஐநா வல்லுநர்கள் குழு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. அதில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், பாலஸ்தீன பெண்கள் மற்றும் சிறுமிகள் தடுப்பு காவலில் உள்ளபோது பல வகையான பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகியிருக்கின்றார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது, ஆண் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளால் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனையிடப்பட்டது போன்ற அறிக்கைகள் வெளியிட்டுள்ளதாக சமூக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர குறைந்தது 2 பெண் பாலஸ்தீன கைதிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் தொடர் தாக்குதலினால் ஒருபுறம் போர்க்குண்டுகள், பசி, பட்டினி, நோய் என மக்கள் அவதியுறுகின்ற நிலையில், மறுபுறம் காட்டுமிராண்டித்தனமான இஸ்ரேல் ராணுவத்தின் பலஸ்தீன் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய இந்த சிறப்பு காணொளி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.